சர்வதேச மேல்நிலைப்பள்ளியில் சர்வதேச யோகா தினம் இந்த சிறப்பாக இந்த காலை 11 மணி அளவிலே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த யோகா தினத்திலே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கும் லதா குமார் அவர்கள் சிறப்பான முறையிலே ஜோதிடம், மர்மக்கலை, யோகா அனைத்தையும் கற்று அனைத்து உலக நாடுகளிலும் சென்று மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த சிறப்பான யோகா தினத்தை தானே முன்னின்று சிறப்பான முறையில் நடத்தியிருக்கிறார்கள். அதே போல் இந்த ஆண்டும் நாங்கள் சிறப்பான முறையிலே நடத்தி கொண்டிருக்கிறோம். மாணவர்கள் இந்த யோகாவை சிறப்பான முறையிலே கற்றிருந்தாலே அவர்கள் உடல்நலம் பேணி காக்கப்படும், படிப்பு சரியான முறையிலே அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும், உடல்நலம் அருமையான முறையிலே இருக்கும். இதை அவர்கள் இங்கோடு விட்டுவிடாமல் வாழ்நாள் பூரம் அதை கடைபிடிக்க வேண்டும். இதை பார்த்து பெரியவர்களும் முதியவர்களும் இதை சரியான முறையிலே கடைபிடித்தால் உண்மையிலேயே உடல்நலம் சீராக சிறப்பு பெற்று நோய் நொடி இல்லாமல் அனைவரும் சிறப்பாக வாழ்வர் என்று கூறுகிறேன். நன்றி, வணக்கம். யோகா தினத்திலே மாணவ செல்வங்கள், ஆயிரத்துக்கு மேற்பட்ட மாணவ செல்வங்களும் ஆசிரிய பெருமக்களும் நம்முடைய பள்ளியினுடைய முதல்வர் ராணி தலியத்தோருடன் கலந்து கொண்டார்கள். இந்த மாணவ செல்வங்கள் ப்ளஸ் டூ வரை படித்துள்ள மாணவர்கள் இந்த யோகாவிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த காமராஜ் மெடிக்கல் பள்ளியில் நான் தலைவராக பணியாற்றி கொண்டு வருகிறேன். பள்ளியின் தலைவராக மதிவானவர்கள் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஐம்பரு நாடாளுமன்ற சங்கத்தின் தலைவராக டி பாண்டியராஜன் அவர்களும், டபிள்யூபிஎஸ் சௌந்தரபாண்டியன் ஆரம்பி மேல்நிலைப் பள்ளியினுடைய தலைவராக எஸ்விஏ பாலசுப்ரமணியன் அவர்களும் சிறப்பான முறையிலே பணியாற்றி இதிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சிறப்பான யோகா தினத்தை அனைவரும் பயன்பெறும் வகையிலே சிறப்பான முறையில் நாங்கள் வருடம் வருடம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த யோகா தினத்தை டபிள்யூபிஐ சௌந்தரபாண்டியன் பள்ளியிலும் காலையிலே சிறப்பான முறையிலே நடத்தி அந்த சிறப்பை செய்தார்கள். அதிலே கிட்டத்தட்ட 1500 மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு இந்த சிறப்பான யோகா தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நன்றி.